வணக்கம் ஹலோ வணக்கம். சார், ஒரு மூணு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டுங்க. நான் இந்த 40 டேஸ் ப்ராசஸ்ல வந்த பின்னாடி நல்லது. ஆக்சுவலாக எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது பெருசாக இல்லைங்க சார். வரும்போது எனக்கு வந்து நான் ஒரு ரெண்டு விஷயம் இருந்துச்சு, பட் பெருசாக நான் எடுத்துக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க. லேப்டாப்ல உட்காரும்போது ஸ்பெக்ஸ் போடுவேங்க, ஸ்பெக்ஸ் போடுவேன். அது பார்த்தீங்கன்னா கண்ணு கீழே வந்து கருவளையம் இருந்தது. இது நான் பெருசாக எடுத்துக்கல, இது ஒரு ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு சரவணன் கிட்டோட சொன்னேன், இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, நீங்க தண்டல்ல சார்கிட்ட பேசும்போது சொல்லுங்கன்னு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றது இல்லைங்க சார், லேப்டாப் கிளியரா தெரியுது. அது ஒரு இஷ்யூவாவே நினைச்சு, பட் அதுவும் கிளியர் ஆச்சு எனக்கு. ஓ, நல்லது நல்லது. அதாச்சுங்க சார். அதே மாதிரி கருவளையமும் கம்மியா இருக்குங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஒர்க்ன்றது கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. நைட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் இருக்கும், திருப்பி மார்னிங் 6 o'clock ஆரம்பிச்சுவாங்க. இதுக்கு நடுவில் அதனால கொஞ்சம் அந்த ஒர்க் அதிகமாக கருவளையமும் இருந்தது. இப்ப வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருங்க சார், கண்ணுக்கு கீழே. இந்த ரெண்டு விஷயம் வந்து எனக்கு நல்லா கிளியரா நோட்டிஃபை பண்றேன் சார். மத்தபடி எனக்கு அதே மாதிரி எனர்ஜி நல்லா அதிகமா இருக்கு. நான் வந்து ஆப்டர்நூன்ல வந்து ஒரு மாதிரி தூக்கம் வரா மாதிரி இருக்கும், தூங்கிடுவேன், ஒரு 1/2 hour தூங்கிடுவேன். இப்ப அந்த தூக்கம் எல்லாம் வர்றது இல்லை. எனக்கு தோணுச்சுன்னா நான் படுத்துங்கிறேன், இல்லைன்னா நான் உட்காந்துடுறேன். எனக்கு அந்த மாதிரி அதை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன், எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்றத. இது ஒண்ணு, இது வந்து என்னோட பர்சனலா நான் ஃபீல் பண்ணது. இது என்னோடதுங்க சார், நான் என்னோட பர்சனலா ஃபீல் பண்ணது. அப்புறம் இன்னொன்னு கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு சார். இங்க லாக்டவுனால பாத்தீங்கன்னா, ரோடோரமா இருக்கிறவங்க, ஆதரவு இல்லாம இருக்கவங்க ஒரு ஸ்கூல்ல உட்கார வச்சு அவங்க சாப்பாடு கொடுத்து வச்சிருக்காங்க. கொரோனா அஃபெக்டட் பீப்புள்ஸ் கிடையாது, ஆதரவு இல்லாம இருக்கிறவங்க. அவங்க வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லி தரணும்னு கேட்டாங்க. நான் செய்யறது தெரியும், என்னோட பொண்ணோட ஃப்ரெண்டோட அம்மா தான் செய்யறாங்க. அவங்க கேட்டாங்க, நான் நீங்க சொல்லி கொடுத்த அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். ஒரு வாரமா செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. அந்த போட்டோட நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிருக்கோம். இது ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு உதவி செய்து ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா எனக்கு சந்தோஷங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சார், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, அரவிந்த்ன்ட்டு, யூஏல இருக்காரு, துபாயில இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 80+ வெயிட்ல இருந்தாரு, கேஜி வெயிட்ல. இப்ப பாத்தீங்கன்னா 74 or 75 வந்து 16 days ப்ராசஸ்ல இருக்காரு சார். அவர் வந்து சந்தோஷமா என்னங்க சார், 6 கிலோ குறைஞ்சிருக்காரு. நல்லதுங்க. 6 கிலோ 8 கிலோ குறைஞ்சிருக்காருங்க சார். அவங்க வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான், முடியல அப்படின்ட்டு. பட் வித்இன் 11 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 78 kgs கிட்ட குறைஞ்சிருக்காரு. என்கிட்ட சொன்னா, சரி உங்ககிட்ட ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. அதான் மூணு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சுங்க சார். ரொம்ப சந்தோஷம் ஐயா.